பிரதமரின் விவசாய உதவித்தொகை திட்டத்தில் மோசடி செய்த அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் துரைக்கண்ணு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் விவசாய உதவித்தொகை திட்டத்தில் போலியான பயனாளர்களை இணைத்து பல கோடி ரூபாய் மோசடி நடைபெறுவதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஆதாரத்துடன் செய்தி ஒளிபரப்பானது. இதுகுறித்து விசாரணை நடத்திய வேளாண் துறை அதிகாரிகள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் விவசாய உதவி திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றதை கண்டறிந்தனர். இதனையடுத்து விசாரணை நடத்தி வரும் சிபிசிஐடி போலீசார் 20க்கும் மேற்பட்டோரை கைது செய்ததுடன் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாயையும் முடக்கியுள்ளனர். இந்நிலையில் சேலம் மாவட்டம் முழுவதும் முறைகேட்டில் ஈடுபட்டதாக 51 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெத்தநாயக்கன் பாளையம் அலுவலகத்தில் பணியாற்றி வந்த ராஜா என்ற தற்காலிக ஊழியர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார். மேலும் தாரமங்கலத்தில் தனியார் கணினி மையம் மூலம் போலி ஆவணங்களை தயாரித்து பயனாளிகளை பதிவு செய்த கலையரசன், ராகுல் என்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்ட 80,000 பேரில் 3,500 விவசாயிகள் மட்டுமே தகுதியானவர்கள் என்று மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சாகாமுரி தெரிவித்துள்ளார். மீதமுள்ள 76,500 பேர் இந்த திட்டத்தில் முறைகேடாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 39,000 பேர் கடலூர் மாவட்டத்தையும் மீதமுள்ளவர்கள் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். இதனிடையே பிரதமரின் விவசாய உதவித்தொகை திட்டத்தில் முறைகேடு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு உறுதியளித்துள்ளார். அதான் சொல்லிட்டாங்கல்ல, அதுக்காக உரிய நடவடிக்கை சிபிசிஐடி போட்டு நடவடிக்கை எடுக்கிறது. தமிழக முதல்வர்கள் உத்தரவு கிணங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதிகாரிகளையும் அந்த முறைகேடு நடந்த நிதியையும் திரும்ப பெற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மத்திய அரசுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், வேளாண் துறையில் தங்களுக்கு கைப்பாவையாக உள்ள அதிகாரிகளை நியமித்து அவர்கள் மூலமாக இந்த மோசடிகளை அதிமுக அரசு தொடர்ச்சியாக செய்து வருவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோன்று பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்திற்காக ஒதுக்கப்படும் நிதியிலும் மாபெரும் ஊழல் நடந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தில் முறைகேடு தொடர்பாக நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் சண்முகத்திடம் பாஜக நிர்வாகிகளும் மனு அளித்தனர். இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2,70,00,000 ரூபாய் மோசடி நடந்திருக்கலாம் என்று கூறப்படக்கூடிய நிலையில் இதுவரை 80,00,000 ரூபாய் திரும்ப பெறப்பட்டுள்ளது. விசாரணை முடிந்த பிறகே முழு விவரம் தெரிய வரும் என்று மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு கூறியுள்ளார். இதேபோல் திருவாரூர் மாவட்டத்தில் முறைகேடாக நிதி பெற்றதாக கூறப்படும் 1,600 பேரின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. அவர்கள் அனைவருமே வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெறுவதாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் கிசான் திட்டத்தில் மோசடியில் ஈடுபட்ட 570 போலி விவசாயிகள் வங்கிக் கணக்குகள் என்று தெரியவந்துள்ளது. மேலும் அந்த வங்கிக் கணக்குகளிலிருந்து சுமார் 23,00,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டத்தில் மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாவட்டந்தோறும் ஆய்வு செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு சென்ற அவரும் கொட்டு மழையும் பொருட்படுத்தாமல் அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவள்ளூரில் சுமார் 240 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள தமிழ்நாடு ஒருங்கிணைந்த தொழிலாளர் அலுவலக கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி தலைமையில் கொரோனா தடுப்பு பணிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர்கள் மஃபாய் பாண்டியராஜன், பெஞ்சமின் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று படிப்படியாக குறைந்து வருவதாகவும், பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே விரைவில் பள்ளி, கல்லூரி மற்றும் திரையரங்குகள் திறக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டத்தில் மோசடி செய்தவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கிசான் வங்கி திட்டத்தில் அது வந்து மத்திய அரசாங்கம் சில சலுகைகளை அறிவித்தது, அதை பயன்படுத்தி சில பேர் அதை தவறாக பயன்படுத்திட்டாங்க. இப்பொழுது மாண்பு அம்மாவுடைய அரசு எங்கெங்கெல்லாம் இப்படி தவறு நடந்ததோ அங்கே எல்லாம் குழு
ஆரம்பிக்கப்பட்ட அந்த குழு மூலமாக அங்கங்கே கண்டுபிடித்து அங்கே ரெக்கவரி பண்ணிட்டு இருக்கிறோம். தவறு செய்த மீது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். இனி தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தனியார் மயமாக்கலை நிறுத்தி அரசு பணிகளை பாதுகாக்க வேண்டும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் மோடியின் ஆட்சியில் நாடு பல பேரிடர்களை சந்தித்து வருவதாகவும் தேவையற்ற தனியார் மயமாக்குதல் அதில் ஒன்று என்றும் கூறியுள்ளார். இளைஞர்கள் வேலை தேடும் நிலையில் அரசு வேலைவாய்ப்புகளை ஒழித்து தனியார் நிறுவனங்களில் முதலீடு செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிரதமர் மோடியின் சில நண்பர்கள் மட்டுமே பயனடைவார்கள் என்றும் ராகுல்காந்தி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா அருகே சிகந்திரா என்ற இடத்தில் ரசாயன ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டது. வெடிச்சப்தத்தை அடுத்து ரசாயன ஆலையில் பயங்கர தீ விபத்தும் உண்டானது. ரசாயன ஆலையிலிருந்து பொருட்கள் கொழுந்துவிட்டு எரிந்ததால் வானில் பல அடி தூரத்திற்கு கரும்புகை சூழ்ந்தது. தீ விபத்தை அடுத்து அதனை அணைக்க ஏராளமான தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளன. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. தனியார் பள்ளிகளில் முதல் தவணை கல்விக் கட்டணம் செலுத்துவதற்கு செப்டம்பர் 30 தேதி வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கல்விக் கட்டணம் வசூலிக்கு தடை விதித்து தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தனியார் பள்ளிகள் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக இதுவரை 75 புகார்கள் வந்திருப்பதாகவும், கூடுதல் கட்டணம் வசூலித்து 29 பள்ளிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கும் பாராட்டு தெரிவித்தார். மேலும் தனியார் பள்ளிகளில் 40 விழுக்காடு முதல் தவணை கட்டணத்தை செலுத்த செப்டம்பர் 30 தேதி வரை அவகாசம் வழங்கி உத்தரவிட்டார். மேலும் நீதிமன்ற உத்தரவை மீறி கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகளின் பட்டியலை தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 23 தேதிக்கும் ஒத்திவைத்தார். அணு ஆயுதத்தை தாங்கி செல்லும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதித்தது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஒடிசா மாநிலம் பாலசோரில் உள்ள அப்துல் கலாம் ஏவுதளத்திலிருந்து காலை 11:30 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது. இந்த சோதனை 5 நிமிடங்கள் நீடித்ததாகவும் சோதனை வெற்றிகரமாக அமைந்ததாகவும் இந்திய பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது. Page down confirmed. Particle health normal. இதன் மூலம் ஒலியை விட 6 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்த நாடுகள் பட்டியலில் இந்தியா இணைந்துள்ளது. இதற்கு முன் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா நாடுகள் மட்டும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பரிசோதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையை தொடரும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கை 2020 குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியாலுக்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் தமிழகத்தில் ஆசிரியர் மாணவர் விகிதம் 1:17 இருப்பதாகவும், தேசிய அளவில் ஆசிரியர் மாணவர் விகிதம் 1:26 என்ற விகிதத்தில் இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் புதிய கல்விக் கொள்கையில் தேசிய பொது நுழைவுத் தேர்வு நடத்துவதை தமிழக அரசு எதிர்ப்பதாக தெரிவித்துள்ள அவர், நுழைவுத் தேர்வு கிராமப்புற மாணவர்களை கடுமையாக பாதிப்பதோடு கூடுதல் சுமையையும் ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தனியார் கல்லூரிகளுக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்கும் முறைக்கும் அமைச்சர் KP அன்பழகன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தமிழக அரசு இருமொழிக் கொள்கையை வெற்றிகரமாக செயல்படுத்துவதால் அதனை தொடர முடிவு செய்திருப்பதாகவும் கடிதத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சேலத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் ரெட்டிப்பட்டி சாலையில் கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. திடீரென காரில் இருந்து புகை வருவதைக் கண்ட உரிமையாளர் காரை சாலையோரம் நிறுத்திவிட்டு இறங்கினார். அடுத்த சிறிது நேரத்தில் காரின் அடிப்பகுதியிலிருந்து அதிக அளவில் புகை வெளியேறியது. பின்னர் தீப்பிடித்து எரிய தொடங்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் துரித நடவடிக்கை மேற்கொண்டு தீயை அணைத்தனர். தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற +1 மற்றும் +2 பொதுத் தேர்வு மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பித்தவர்களின் விவரங்கள் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்படுகிறது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் துறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில், மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பித்தவர்களின் விவரங்கள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிவிப்பு பக்கத்தில் வெளியிடப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் இல்லாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களின் மதிப்பெண்களில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண் மாற்றம் உள்ள தேர்வர்கள் மட்டும் இணையதளத்தில் தங்களது பதிவை மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ரஷ்யாவில் நடந்த பிரம்மாண்ட ஒளி திருவிழாவில் 2000 அதிகமான ட்ரோன்கள் பயன்படுத்தி கண்கவர் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கடந்த 3 தேதி செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் 2 உலகப்போர் நிறைவடைந்ததன் 75 விழா நடத்தப்பட்டது. அதில் ட்ரோன்கள் உதவியுடன் பல்வேறு உருவங்கள் அமைக்கப்பட்டன. இரவில் வானில் வண்ண வண்ண ட்ரோன்கள் பிரம்மாண்ட உருவங்களை உருவாக்கியதை பார்வையாளர்கள் வெகுவாக கண்டு ரசித்தனர். தமிழகத்தில் புதிதாக 5776 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 5776 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மாநிலம் முழுவதும் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை 469256 அதிகரித்துள்ளது. சென்னையில் மேலும் 949 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தமாக 142603 பேர் பெருந்தொற்று பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இதனால் உள் மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 4827 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 89 பேர் உயிரிழந்த நிலையில் இதுவரை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8000 நெருங்கியுள்ளது. மேலும் தமிழகம் முழுவதுமாக ஒரே நாளில் 5930 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் குணமடைந்தோர் விழுக்காடு 88 நெருங்கியுள்ளது. மாநிலம் முழுவதுமாக ஒரே நாளில் 78526 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதால் இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 52 லட்சத்தை கடந்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களில் புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னைக்கு அடுத்ததாக கோவையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 524 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, கடலூர், திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் 200 அதிகமானோருக்கு வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அதேபோல் சேலத்தில் 185 பேருக்கும், திருப்பூரில் 194 பேருக்கும், வேலூரில் 147 பேருக்கும் கொரோனா பெருந்தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பாதிப்பு குறைந்து காணப்படும் மாவட்டங்களான தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் கடந்த 24 மணி நேரத்தில் 50 அதிகமானோருக்கு புதிதாக வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை நாட்டின் கனவுகளுக்கான திறவுகோலாக அமையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கல்விக் கொள்கையில் அரசின் தலையீடு மிக குறைவானது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். புதிய கல்விக் கொள்கை தொடர்பான மாநில ஆளுநர்கள் மாநாடு காணொலி மூலம் நடைபெற்றது. மாநாட்டில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினர். மாநாட்டில் மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால், தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்ட ஆளுநர்கள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், பல்வேறு மாநிலங்களின் கல்வி அமைச்சர்கள் மற்றும் கல்வித்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் அறிவுசார் பொருளாதாரத்தை உருவாக்க முயற்சிப்பதாக தெரிவித்தார். எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சர்வதேச தரத்திலான கல்வி கிடைக்க புதிய கல்விக் கொள்கை வழிவகுப்பதாகவும் அவர் கூறினார். எதிர்காலத்திற்கு தேவையான அறிவும் திறனும் கொண்டவர்களாக இளைஞர்களை புதிய கல்விக் கொள்கை உருவாக்கும் என்றும், பயில்வதற்கு பதிலாக கற்றலுக்கு புதிய கல்விக் கொள்கை முக்கியத்துவம் அளிப்பதாகவும் கூறினார். மாணவர்களின் ஆர்வம், செயல்திறன் மற்றும் செயல்பாடுகள் மீதும் புதிய கல்விக் கொள்கை கவனம் செலுத்துகிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். இது அரசின் கல்விக் கொள்கை அல்ல என குறிப்பிட்ட பிரதமர், தேசத்தின் கல்விக் கொள்கை என்று கூறினார். புதிய கல்விக் கொள்கை நாட்டின் கனவுகளுக்கான திறவுகோலாக அமையும் என்றும் பிரதமர் கூறினார். புதிய கல்விக் கொள்கை இந்தியாவை அறிவார்ந்த சமூகமாக மாற்றும் என்றும் மோடி குறிப்பிட்டார். புதிய கல்விக் கொள்கை இந்தியாவை உலகின் சக்தி வாய்ந்த வல்லரசாக உயர்த்தும் என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர்களின் மன அழுத்தம் குறைக்கப்படும் என்றும், கல்விக் கொள்கை ஒவ்வொரு இந்தியருடன் தொடர்புடையது என்றும் கூறினார். கல்விக் கொள்கை தொடர்பான விவாதங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும், பல மாநிலங்கள் கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். கல்விக் கொள்கையில் அரசின் தலையீடு மிக குறைவானது என்றும், மத்திய அரசு மட்டுமின்றி மாநில அரசுகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் என அனைத்து தரப்பினரின் பங்களிப்பும் கல்வி அமைப்பில் அவசியம் என்றும் பிரதமர் கூறினார். இந்தி தெரியாத தன்னை இந்தியை பரப்பும் அதிகாரியாக நியமித்துள்ளதாக மத்திய மறைமுக வரி மற்றும் சுங்க வரி வாரிய தலைவருக்கு சென்னையில் பணிபுரியும் GST உதவி ஆணையர் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து திறன் வளர்ப்பு மற்றும் இந்தி பிரிவில் பணியாற்றும் பாலமுருகன் என்ற GST உதவி ஆணையர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய அரசு அதிகாரிகள் மீது இந்தி திணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
தற்போது இந்தி பிரிவில் உள்ள மூன்று அதிகாரிகளும் இந்தி எழுத படிக்க தெரியாதவர்கள் என்றும் விருப்பமில்லாத தம்மை இந்தி பிரிவில் பணியமர்த்தியுள்ளதாகவும் பாலமுருகன் கடிதத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ் உணர்வை சிறுமைப்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு இந்தி பிரிவில் தனக்கு பணி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே மத்திய மறைமுக வரி மற்றும் சுங்க வரி வாரியத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் ஹிந்தி பிரிவில் ஹிந்தி எழுத படிக்க தெரிந்தவர்கள் மட்டும் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசு திட்டமிட்டே ஹிந்தி தெரியாத நபர்களை தமிழக ஜிஎஸ்டி சேவை வரி அலுவலகத்தில் நியமனம் செய்து இந்தியை திணிக்க முயற்சி செய்வதாக உதவி ஆணையர் பாலமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சரக்கு மற்றும் சேவை வரித்துறை அலுவலகத்தில் கடந்த ஓராண்டா உதவி இயக்குனர் பணியில் இருக்கீங்க இந்தி பிரிவில். இப்போ திடீர்னு தமிழில் இவ்வளவு பெரிய ஒரு கடிதம் எழுத வேண்டிய தேவை? இல்லை, நான் முதல்ல எனக்கு போஸ்டிங் போட்டப்பே வந்து எனக்கு அது ஒரு நெருடலாக இருந்தது. அப்போ வந்து எப்படி என்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறது அப்படின்றத நான் யோசித்துட்டு இருப்பேன், அடிக்கடி யோசிப்பேன். ஒன்று வந்து அங்கே வந்து ஹிந்தியில் கையெழுத்து போடணும், அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் போடணும். நான் இங்கிலீஷில் தான் போடுவேன். ஏன் நான் தமிழை நம்ம தமிழில் கையெழுத்து போடக்கூடாது இந்தி பிரிவில் அந்த கோப்புகளில் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்லாம் நடக்கும், 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஹிந்தி செல் மீட்டிங் நடக்கும். அப்போ ஏன் நம்ம தமிழில் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அது இப்போ நான் எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னாக்கா, போன மாதம் 28ஆம் தேதி என்னுடைய ஆய்வாளர் வந்து இடமாற்றம் செய்கிறாங்க. அந்த அதுவரையில் இருந்த ஆய்வாளர் வந்து ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த இந்தியக்காரர். ஸோ அவரை இடமாற்றம் செய்துட்டு அந்த பணியில் வந்து ஒரு தமிழ்காரரை போடுறாங்க. இப்போ என்னாச்சுன்னாக்கா, ஆய்வாளர், கண்காணிப்பாளர், உதவி ஆணையர், இந்த 3 பேருமே நாங்கள் வந்து தமிழ்காரங்க, எங்களுக்கு 3 பேருக்குமே ஹிந்தி தெரியாது. ஸோ இது அப்போ ரொம்ப ஒரு வெளிப்படையாக தெரியுது, இது திட்டமிட்டு செய்யப்படுற ஒரு செயல்னு. அதனால் வேறு வழி இல்லாத இது எதிர்க்க வேண்டியதாகிடுது. இதனிடையே ஜிஎஸ்டி உதவி ஆணையர் பாலமுருகன் கூறியுள்ள குற்றச்சாட்டு இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு உருவாகியுள்ள அச்சுறுத்தலை வெளிப்படுத்துவதாக திமுக தலைவர் முகஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தி பேசுபவர்கள் மட்டுமே இந்தியர்களா என்றும் இந்தியாவை ஹிந்தியாவாக மாற்ற மத்திய அரசு துடிக்கிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கானதா அல்லது ஹிந்தி பேசும் மாநிலங்களுக்கு மட்டுமானதா என்றும் முகஸ்டாலின் வினவியுள்ளார். தொழில் துவங்க சாதகமான மாநிலங்கள் பட்டியலில் ஆந்திரா முதலிடம் பிடித்துள்ளதால் தமிழகத்திற்கு வரக்கூடிய முதலீடுகள் மேலும் பாதிப்படையக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. தொழில் துவங்க மிகவும் சாதகமான மாநிலங்கள் பட்டியலை 2015ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசு வெளியிட்டு வருகிறது. தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை சார்பில் பல்வேறு அம்சங்களின் கீழ் மாநிலங்கள் பட்டியலிடப்படுகின்றன. இந்நிலையில் 2019ஆம் ஆண்டுக்கான பட்டியலில் ஆந்திர மாநிலத்திற்கு முதலிடம் கிடைத்தது. இந்த பட்டியல் தொழில் செய்ய நிலம் கிடைக்கும் தன்மை, கட்டுமான அனுமதி, தொழிலாளர் கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டு கணிக்கப்படுகிறது. இதில் தமிழகத்திற்கு 14வது இடம்தான் கிடைத்துள்ளது. குறிப்பிட்ட காலத்திற்குள் தொழில் துவங்க அனுமதி கிடைப்பதில் சிக்கல் இருப்பதே இதற்கு காரணம் என்று தெரிகிறது. குறிப்பாக ஒற்றை சாளர முறையில் 30 நாட்களில் தொழில் துவங்க துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய தேவை தற்போது இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவிற்குள் அந்நிய முதலீடுகள் வருவதில் தமிழகம் 6ஆம் இடத்தில் இருக்கிறது. கடந்த அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான 6 மாதத்தில் தமிழகத்திற்குள் 7230 கோடி ரூபாய் அந்நிய முதலீடு வந்துள்ளது. இதில் 52073 கோடி ரூபாய் அந்நிய முதலீட்டுடன் மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது. அண்டை மாநிலமான கர்நாடகா 6 மாதத்தில் 30746 கோடி ரூபாயை ஈர்த்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் எவ்வளவோ தொழில் பேட்டைகள் இருந்தும் தமிழக ஆந்திர எல்லையில் இருக்கும் ஸ்ரீசிட்டி போன்ற பகுதிக்கு செல்வது தமிழகத்தின் முதலீட்டு சூழ்நிலையை பாதிப்பதாக கருத்து முன்வைக்கப்படுகிறது. தற்போது தொழில் செய்ய ஏற்ற மாநிலங்களின் பட்டியலில் ஆந்திரா முதலிடம் வந்திருப்பது தமிழகத்தின் அந்நிய முதலீடுகளின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற அச்சம் நிலவுகிறது. நேரடியாக இல்லாமல் ஆன்லைன் மூலமாக அனுமதி வழங்கப்பட்டால் தொழில் செய்ய சிறந்த மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் முன்னிலைக்கு வரும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. எழுத்தறிவில் தென் மாநிலங்கள் எப்போதும் சிறந்து விளங்கக்கூடிய நிலையில் நாட்டிலேயே மிக குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக ஆந்திரா அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் எழுத்தறிவு பெற்றோர் குறித்த விவரங்களை தேசிய புள்ளியியல் துறை வெளியிட்டுள்ளது. மாநில வாரியான எழுத்தறிவு பெற்றோர் குறித்த தரவுகள் வியப்பை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. எப்போதும் போலவே அதிக அளவில் எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக கேரளா விளங்குகிறது. கேரளாவில் ஆண்கள் 97.4 விழுக்காடும் பெண்கள் 95.2 விழுக்காடும் கல்வி அறிவு பெற்றுள்ளனர். கல்வியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் இடையிலான வேறுபாடு மிக குறைவாக உள்ள மாநிலமாகவும் கேரளா உள்ளது. கேரளாவை தொடர்ந்து அதிகம் கல்வி அறிவு கொண்ட மாநிலமாக டெல்லி உள்ளது. எனினும் ஆண்களை விட பெண்கள் 11.3 விழுக்காடு குறைவான அளவிலேயே டெல்லியில் எழுத்தறிவு பெற்றுள்ளனர்.
தமிழகம் கல்வி அறிவு பெற்றோர் பட்டியலில் 8 இடத்தில் உள்ளது. இங்கு 82.9% கல்வி அறிவு பெற்றுள்ளனர். இதில் ஆண்கள் 87.9%, பெண்கள் 77.9% எழுத்தறிவு பெற்றுள்ளனர். ஆனால் தென் மாநிலமான ஆந்திரா கல்வியறிவில் நாட்டிலேயே கடைசி இடத்தில் உள்ளது. அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் கல்வி கற்றோர் விகிதம் 66.4% மட்டுமே ஆகும். ஆந்திராவில் கல்வி கற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் இடையிலான வேறுபாடு 13.9% காணப்படுகிறது. நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மக்களின் கல்வியிலும் கேரளா சிறந்து விளங்குகிறது. தெலுங்கானாவில் கிராமப்புறங்களில் கல்வி கற்றோர் எண்ணிக்கையை விட நகர்ப்புறங்களில் கல்வி கற்றோர் எண்ணிக்கை 23.4% அதிகமாகும். கிராமப்புற பெண்களின் கல்வி கேரளாவில் மட்டுமே 80% அதிகமாக காணப்படுகிறது. 13 மாநிலங்களில் கல்வி பெற்ற கிராமப்புற பெண்களின் எண்ணிக்கை 70% குறைவாகவே உள்ளது. அதிலும் 4 மாநிலங்களில் எழுத்தறிவு பெற்ற கிராமப்புற பெண்களின் எண்ணிக்கை 60% குறைவாக உள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் 84.7% ஆண்களும் 70.3% பெண்களும் கல்வியறிவு பெற்றுள்ளனர். ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் கல்வியறிவு பெற்றோர் எண்ணிக்கை 77.7% உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்